சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்சி அவுட் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஆமாங்க, அச்சகத்துறையின் இலக்கணம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதி ப்ரெஸ் 61 வருஷமாக இவங்களுடைய ஒரு பிரிண்டிங் இயங்கிட்டு இருக்கு. திருமண அழைப்பிதழ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்ஸ். ஸோ அந்த ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக ரீஎன்ட்ரி பயங்கரமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 61 வருஷமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் துறையில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம், அதுவும் பிரிண்டிங்குக்காக இந்த மாதிரி ஒரு திருமண அழைப்பதற்காக இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேலூரில். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வெள்ளூரில் சிஎம்சி அவுட் கேட் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, பொன்னமட்டத்தில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புத்தம் புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது எந்த மாதிரி பிரிண்டிங்ஸ் எல்லாம் இவங்க போட போகிறாங்க. திருமண அழைப்பிதழ் கார்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டிசைனில் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் திருமணத்துக்கு மற்றும் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களுக்கு எதுக்கு நீங்கள் கிரீட்டிங் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி ப்ரெஸ் கண்டிப்பாக வாங்க. ஏன்னா இது நம்ம சொல்லி தான் தெரியணும்லாம் கிடையாது, 61 வருஷமாக இவங்க இருக்காங்க, இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னெல்லாம் இருக்க போகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், வாங்க. அச்சகத்துறையின் இலக்கணம் ஸ்ரீ பத்மாவதி ப்ரெஸ் 2.0 அந்த ஷோரூம்குள்ளே நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்ட்ஸும் வந்து பயங்கரமாக இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய கார்ட் திருமண அழைப்பிதழ் கார்டு எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு திறப்பு விழாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் உள்ள எந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, லேட்டஸ்ட் கார்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 61 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக மகிழ்ச்சி. அந்தளவுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது, ஆயிரக்கணக்கான மாடல்ஸ்னு சொன்னாங்க. எந்த மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறீங்க, வாங்க. பத்மாவதி ப்ரெஷில் வந்து பார்த்திங்கன்னா 2024 க்ரீட்டிங்ஸ் கார்ட்ஸ் ஸ்பெஷல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது டோட்டலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அப்படியே இந்த ஃபோல்டிங் டைப்பில் இது இந்த மாதிரி கார்ட்ஸும் இருக்குது, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இது. ஸோ வந்தால் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஹைரி எடுக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்லையும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க பாக்ஸ் டைப், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம சொல்லிட்டீங்கன்னு நினச்சிங்க அழகாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இவங்களோட இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து ஏற்றுமதி பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மகாராஜா அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னு நினச்சிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அரண்மனை மாதிரி போட்டு நம்ம கேட்கக்கூடிய கன்வீனியன்ட்ல ஸோ டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ட்ஸ் ரேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்க ஆவரேஜ் தாங்க இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ரேட்டுக்கு கன்வென்ஸாக வந்து எந்த மாதிரி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சிலேருந்தே உங்களுக்கு அந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. அதுவும் கார்டு எல்லாமே வந்து காட்டினாங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிச்சபுளாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. பாக்குறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் கூட வந்து கேட்டு கேளுங்க. மாடல்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, மற்றபடி உங்களுடைய கன்வெனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னாலும் இவங்க பண்ணி கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. இங்கே ஒன்று காட்டினாங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு இப்படி வந்துடும், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாக ஸ்ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம்ஸு எல்லாமே நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க பாருங்கள், நேம் பிளேட்டோட இது மேலே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பராக பார்க்குறதுக்கே, ஐ மீன் பார்க்கறதுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ளே போட்டு கொடுத்துருவோம். ஒரு வெளியே நம்ம ஒரு டைரி ஏதாச்சும் புக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கிஃப்டாகவும் நிறைய பேருக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், யாருக்காச்சும் மேரேஜ் அந்த மாதிரி அப்படின்னா கூட இந்த மாதிரி சூப்பராக கொடுக்கலாம். பயங்கர ரிச்சாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. இவங்களோட எல்லாமே ஹுட்டு இங்கே பாருங்கள், ஹுட்டில் தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஹுட்லேயே பண்ணியிருக்காங்க எல்லாமே, இது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறோம், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் உட்டு இது, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அழகாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வெளியே கொடுத்துடலாம். ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. 2024 கார் இது, கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்ஸ் சொன்னாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ செமையாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாண்டிட்டி செமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வந்தால் லேட்டஸ்ட் அப்டேட்னு சொல்லுங்கள். ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களோட கன்வீனியன்ட் ரேட் என்னவோ அந்த ரேட் ப்ரைஸ் சொன்னீங்கன்னா அதிலிருந்தே உங்களுக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புக்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் டைரி மாதிரியே இருக்கும், ஆனால் இது கூட இன்விடேஷன் கார்டு தான். இங்கே பாருங்கள் சூப்பராக இன்விடேஷன் தனித்தனியாக அவங்க உங்களை நேம்ஸ் எல்லாமே போட்டு இதில் நீங்கள் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். இதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, அழகாக நீங்கள் கவர் இப்படி பேக் பண்ணிவிட்டு சூப்பராக யாருக்காச்சும் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புக் டைப்பில் அழகாக ஸ்டைலாக பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் கார்ட்ஸ். சிங்கிள் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு யூஸ் பண்ணலாம், ரிசெப்ஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுல்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த சிங்கிள் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரேட்டுக்கு சொன்னாங்க, இதுவும் ஆவரேஜ் தான், அந்தளவுக்கு ஒன்றும் எதுவும் பெரிய இதுவெல்லாம் வராது. இங்கே பாருங்கள் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, சிங்கிள் கார்ட்ஸ் அழகாக இருக்குது. அதுக்கு ஒரு கவர் போட்டு அழகாக நம்ம சூப்பராக கொடுத்துடலாம். இது எல்லாமே பார்த்தா சிங்கிள் கார்ட்ஸ் தான். அடுத்து நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு நினச்சிக்கங்க, ஜஸ்ட் இந்த ரேக்கு வந்தோம்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருமணத்து கார்டு தான். முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இந்துன்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நிறைய அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது தாங்க, இதுதான் நம்ம திருமணத்துக்கு. இதோட ரேஞ்சும் நம்ம கேட்டோம், ரேட்டு என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆவரேஜ் ரேட்டு தான், கஸ்டமரோட கன்வென்ட் ரேட்டு எந்த மாதிரியோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு எனக்கு இந்த ரேஞ்சிலேருந்து எனக்கு இந்த ரேஞ்சுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கார்ட்ஸ் காட்டுவாங்க. எந்த உங்களுக்கு ரேட்டு என்ன ரேட்டு உங்களுக்கு அவைலபிளில் வேணுமோ அந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு கார்டு இருக்குது.